தமிழ்நாடு முழுவதும் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு ஒரு ரூபாய் கூட திமுக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் இருந்து தனி குழாய் மூலம் மேட்டூர் குடிநீர் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை உளுந்தூர்பேட்டையில் அமையவுள்ள தோல் பதனிடும் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்வதை கண்டித்து நதிகள் இணைப்பு கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன், 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டுவரப்பட்ட உலகளாவிய கால்நடை ஆராய்ச்சி பூங்கா திமுக ஆட்சியில் இடம் வழங்காமல் முடக்கப்பட்டு இருப்பதாகவும், ஆராய்ச்சி மையம் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தண்ணீரை உளுந்தூர்பேட்டை சிப்காட்டிற்கு கொண்டு செல்லும் திட்டத்தை திமுக அரசு கைவிடாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். 300 கோடி மதிப்பீட்டில் ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த ஆராய்ச்சி பண்ணத்தில் கொண்டுவரப்பட்ட அந்த குடிநீர் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சிப்காட்டுக்கு மடைமாற்றம் செய்வதை கைவிட வேண்டும். உடனடியாக விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூட கால்நடை ஆராய்ச்சி பையனை துவக்க வேண்டும். மறுப்பாறையானால் சேலமே ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிக்கிற போராட்டத்தை விவசாயிகள், பொதுமக்கள், வர்த்தகர்கள், தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என நான் எச்சரிக்கிறேன்.